குடியரசு தினத்துக்கு முன்பாக காம்ரேட் பாலகிருஷ்ணன் ராமகிருஷ்ணன் அவர்களும் செல்வாவும் ஃபோன் பண்ணி இதுக்கு எப்படியாவது ஒரு நிவாரணம் வாங்கி கொடுங்க. இந்த இடத்துல 25 வருடங்களாக குடும்பங்கள் 5000 குடும்பங்கள் இருக்கின்றன. அவர்களுக்கெல்லாம் டேக்ஸ் கொடுத்துருக்காங்க, எல்லாம் பண்ணி எல்லா வசதியும் பண்ணி கொடுத்துருக்காங்க. நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அவங்க எந்த விதமான இந்த மார்ஷ் லேண்டே இல்லைன்னு தீர்ப்பு கூறியிருக்காங்க. இதையெல்லாம் கோட்டார்களுக்கு நீங்கள் காட்டி நான் எங்களுக்கு நிவாரணம் வாங்கி கொடுக்கும்படி எனக்கு கேட்டாங்க. அதே 26ஆம் தேதி குடியரசு தினமான தொட்டு நாங்கள் ரிஜிஸ்ட்ரார் மூலமாக நீதிபதி உடனேயாக சீஃப் ஜஸ்டிஸுக்கு ஒரு மெமோ கொடுத்தோம். நான் அடுத்த நாளே கேட்குறேன்றார். 27ஆம் தேதி உங்களோட பிரச்சனையை கேட்குறேன்றார். 27ஆம் தேதி அன்றைக்கி கேஸ் ஒன்றும் நடக்கலை. நாங்கள் பெட்டிஷனை போட்டோம். இந்த 33 பேரை வச்சு நீங்கள் எங்களையும் இந்த லிட்டிகேஷன் இந்த கேஸில் எங்கள் வாய்ப்பு கேளுங்க. நாங்கள் எந்த விதமான விதத்துலையும் 9ஆம் தேதி ஏப்ரல் மாதம் 2005 தீர்ப்பை நாங்கள் மீறவில்லை. கோட்டார்கள் தான் இப்படி மீறிவிட்டோம் என்று அடுத்த இதில் சொல்லியிருக்காங்க. எங்களுக்கு வாய்ப்பு கொடுக்கும்படி கேட்டிருக்கிறோம். நேற்றுக்கு தான் அந்த பெட்டிஷனை நம்பர் செய்திருக்கிறார்கள். எஸ், அந்த பெட்டிஷன் நாளைக்கு வரும் என்று நாங்கள் நம்புகிறோம். நாங்கள் இடையில அடிஷ்னல் அட்வொகேட் ஜெனரலில் நேற்றுக்கு கோர்ட்டில் சொல்லியிருக்கிறார். நான் இந்த கோட்டார் நாங்கள் மீறிட்டோம்னு சொல்கிறது, நாங்கள் கோட்டாருடைய ஆர்டரை நாங்கள் உள்பட்டு நடந்து கொள்கிறோம். கோவிட் காலத்தினால் அவர்களை இடிக்க முடியவில்லை. கோவிட் காலத்தினால் கோவிட் தான் நமக்கு பாதுகாப்பாக வந்த மாதிரி தெரியுது. கோவிட்லேருந்து நாங்கள் விடுதலை அடைய வேண்டும் என்று சொல்லும்போது இந்த இவங்க கோவிட் இல்லைன்னா இந்த காலனி இன்றைக்கி போயிட்டுருக்கோம். தேஃபோ அந்த காரணமாக கூறுகிறார்கள். இந்த நிலையில் கோவிட் நீடிக்கணுமான்ற அப்போது கோவிட் நீடித்தால் தான் உங்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் என்று தெரிகிறது. தேஃபோ இந்த விஷயத்தில் அரசியல் தலைவர்கள் முதலமைச்சர் அட்வொகேட் ஜெனரலுக்கு உறுதியாக கூறி அவர் சொல்ல வேண்டும் கோர்ட்டில் எந்த விதமான ஆர்டரையும் நாங்கள் மீறவில்லை, மக்கள் மீறவில்லை. தேஃபோ அதுக்கெல்லாம் ஆவணங்கள் இருக்கின்றன. எங்களையும் அவர்களையும் கேளுங்கள் என்று சொல்லும். அவரே கோர்ட் ஆர்டரை மீறமிட்டோம். தேஃபோ நாங்கள் கோர்ட் ஆர்டரை ஒபே பண்ணுறோம். கோவிட் காரணத்தால் இவங்க இடித்து தள்ளதுன்னா நம்மளுடைய வாதம் கொஞ்சம் பலவீனம் அடையும். சர்க்காரே அப்படி சொல்கிறாங்களே. சர்க்கார் முன்னிட்டு உங்கள் சார்பாக குரல் கொடுத்தாதான் நாங்களும் உங்களுக்கு என்றைக்கும் ஆதரவாக இருப்போம். நாங்கள் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்கள் மக்களாட்சி மக்களாட்சியுடைய அவர்கள் தான் கோர்ட்டுக்கு சொல்லும் இந்த அவளை ப்ரொடெக்ட் செய்ய வேண்டும். அவர்கள் எந்த விதமான இதுவும் மீறவில்லை அப்படின்ற நமக்கு நம்ம எடுத்து ஆவணங்கள் இருக்குது. அதனால்தான் இது முக்கியமாக சர்க்கார் இந்த பொறுப்பை எடுத்துக்கொள்ள வேண்டும். அவர்கள் சொல்ல வேண்டும் எங்களுடைய பொறுப்பு மக்களை காப்பாற்றுவது. நாங்கள் சட்டத்தை மீறினால் நீங்கள் ஆக்ஷன் எடுக்க எந்த விதமான சட்டமும் மீறவில்லை. எங்களை கேளுங்கள், அவர்களையும் கேளுங்கள் அப்படின்னு சொல்ல வேண்டும். நீதிபதிகளுக்கு ஏதாவது பாதிப்பு வந்தால் நாங்கள் இடமாற்றம் செய்யும்போது முன்னாள் சீஃப் ஜஸ்டிஸை இடமாற்றம் செய்து மேகாலயாவுக்கு போட்டவுடன் நாங்கள் குரல் கொடுத்தோம். தைரியமான நீதிபதிகள் வேண்டும். இந்த மாதிரி இடமாற்றால் அவர் தைரியம் போயிடும், ஒரு அச்சம் வரும் என்று அவர்களுக்கு குரல் கொடுத்திருக்கும். அதே மாதிரி மக்களுக்கு பிரச்சனை வரும்போது கோட்டார்கள் அவர்களுக்கு நிவாரணம் கொடுக்கணும் என்று முதல் இதாக நாங்கள் சொல்ல விரும்புகிறோம். உங்கள் பக்கத்தில் இருக்கிறோம். ஆட்சியாளரும் நம் பக்கத்தில் இருந்தால் மக்களுக்கு விடுதலை பெறுவோம் என்று சொல்ல விரும்புகிறேன். இருக்கிற வீட்டில் இடிக்கிறேன்னா அதே ஒரு நிவாரணம்ப்பா. நாங்கள் நிவாரணம் கேட்கல, எங்களுக்கு பாதுகாப்பு கொடுங்க கேட்கல. நீங்கள் சொல்கிறதுல ஒன்று அதுதான். இப்போ பெரிய சங்கடமான சூழ்நிலை இருக்குது. நாம் கோட்டார் அவர்களுக்கு காட்டுறோம். 25 வருஷமாக இருக்குது. 52 வீதிகள் இருக்குங்க. போன வாட்டி எந்த மழை பணம் எந்த விதமான பாதிப்பும் இல்லை. 100 கோடி பணம் செலவு பண்ணி இங்கே இதெல்லாம் போட்டிருக்காங்க. எலக்ட்ரிசிட்டி இருக்குது, வாட்டர். மக்கள் எல்லாம் நிம்மதியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார். அந்த சூழ்நிலையில் இது மார்ஷ் லேண்ட் இல்லைன்றது நாங்கள் ரெக்கார்ட்லேருந்து காட்டுறோம். தேஃபோர் நாங்கள் எந்த விதமான ஆர்டரையும் நாம் மீறவில்லை. கோட்டார் அதிகாரத்தை வைத்துக்கொண்டு நீங்கள் கோர்ட் ஆர்டரை அவமதித்து விட்டீர்கள் என்று சொல்லி இவர்களை வெக்கேட் செய்யும்போது செக்ரட்டரி டு கவர்மெண்ட்டெல்லாம் அப்புறமா போலீஸ் கமிஷனர் கூப்பிடும்போது நாம் எதுக்கு அவங்க என்ன சொல்கிறாங்களோ பண்ணணும். தேஃபோர் மக்கள் குரலை கோர்ட்டில் வலியுறுத்த வேண்டும். நாம் சொல்ல வேண்டும். ஆட்சியாளர்களை நீங்கள் இன்றைக்கு ஆட்சிக்கு வந்தவர்கள் வந்து உங்களை பாதுகாப்போம். நாங்கள் உங்கள் சார்பாக நாங்கள் கண்டிப்பாக வாதாடுவோம். எங்களிடத்தில் ஆதாரங்கள் இருக்கின்றன. எல்லோரும் குரல் கொடுத்தாதான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முடிவு காண முடியும், மக்களுக்கு நிவாரணம் கிடைக்க முடியும். நாட்டுக்கு விடுதலை கிடைத்தாலும் மக்களுக்கு இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை. அந்த விடுதலை போராட்டத்தை நாம் தொடர்ந்து நடத்த வேண்டும் என்று சொல்கிறேன்.